வணக்கம், வெல்கம் டு நன்றி சமையல் அண்ட் கவிதைகள். இன்னைக்கு நாம குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பொட்டேட்டோ நக்கெட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க குயிக்கா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா? உருளைக்கிழங்கு சுமாரான சைஸில் நாலு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான உப்பு, கார்ன்ஃப்ளெக்ஸ் ஒரு 50 கிராம், 4 பீஸ் ப்ரெட்டு, சிறிதளவு மஞ்சள் தூள், இது வந்து டை பேஸில், மைதா சிறிதளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இது வந்து சில்லி ஃப்ளெக்ஸ், பூண்டு சிறிய பல் பூண்டு 10 பீஸு. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ரெடியாக இருக்குது. தோல் எடுத்துட்டு நம்ம கேரட் சீவுறதில் சீவிடலாம். ப்ரெட்டை வந்து லைட்டாக தோசைக்கல்ல போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேரட் சீவுறதில் துருவி எடுத்துடலாம். பொட்டேட்டோ துருவி வச்சு அடுத்தது ப்ரெட்டை நம்ம அதில் உள்ள ஈர பதத்தை மட்டும் லைட்டாக டவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 மினிட் தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் பெரட்டி அதோட ஈர பதத்தை எடுத்தாச்சு. இதில் லைட்டாக சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ட்ரையாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம். அடுத்து இந்த கார்ன்ஃப்ளெக்ஸையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். குறப்பாக அரைச்சிடலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ப்ரெட்டையும் அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? ஆயில் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தட்டி வச்ச பூண்டை போட்டுடலாம். அடுத்தது ஆனியன் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ட்ரை பேசில். இது வேணும் இல்லை, துளசியை வந்து காய வச்சு பொடி பண்ணது தான். துளசி இலை அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு ஒரு வணக்கம் வணக்கிடலாம். அடுத்தது கார்ன்ஃப்ளெக்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது ரெண்டு தூள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பை கலந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. ஆமாம், அடுத்தது இந்த கேப்பில் வந்து இந்த டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு ரெடி பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாம உருளைக்கிழங்க ரோல் பண்ணி இதில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸில் ஒரு புரட்டு புரட்டி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு கெட்டியாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டு ஒரு 1 ஹவர் பக்கம் சூடு ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறமா தான் சீவினேன் நான். கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஈஸி மெத்தட் ஒன்று செஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொண்டு வரலாம்.
இல்ல அப்படினா ரெண்டு கை வெச்சு கூட இப்படி தட்டி மோல்ட் பண்ணிடலாம் फ्रेंड्स இந்த மாதிரி விரல்ல வெச்சு ஷேப் வந்துரும் அப்படியே அம்தம் கொடுத்தீங்கனாவே வெயிட் பண்ணுவோம் இது கொஞ்சம் நல்லா அதோட மிங்கிள் ஆகட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் फ्रेंड्स மைதாவை நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்தாச்சு நாம ஃபர்ஸ்ட்லயே அரைச்சோம் இல்லீங்களா கான்ஃப்ளெக்ஸ் அதுல நம்ம வணக்கும் போது கொஞ்சம் போட்டு மீதி கொஞ்சம் வச்சிடுங்க லாஸ்ட் பைண்டிங்க்கு நம்ம தேவைப்படுது பிரெட் பீஸ் கொஞ்சம் மிக்ஸில அரைச்சது அடுத்து கான்ஃப்ளெக்ஸ் फ्रेंड्स ரெண்டே நல்லா ஒண்ணா mix பண்ணிடுங்க இப்போ இந்த மைதாவுல நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த மிக்சிங்ல போட்டு புரட்டி எடுத்துட்டு நம்ம தவால வச்சு ஆயில் ஊத்தி ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மைதால டிப் பண்ணி எடுத்துறலாம் எடுத்துட்டு இந்த பிரெட் கிரம்ஸ்ல லைட்டா புரட்டி எடுத்துறலாம் फ्रेंड्स வானிலா ஆயில் கொஞ்சமா ஊத்தி வச்சி ஃப்ரை பண்ண போட்டுறலாம் இப்போ फ्रेंड சத்தம் இல்லாம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் ஒவ்வொரு சைடா திருப்பி போட்டு வேக விட்டுறலாம் मैक्सिमम எப்படினாலும் 10 मिनिट्स ஆகும் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊத்திருக்கிறதுனால தான் நிறைய ஆயில் ஊத்தினா திரும்ப ரீயூஸ் பண்றது கொஞ்சம் சிரமம்தானேன்னு கொஞ்சமா தான் ஊத்தி இருக்கேன் நல்லா சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க இனி நம்ம எடுத்துறலாம் फ्रेंड्स फ्रेंड्स பிரெட் நல்லா மிக்ஸில அரைச்சிடுங்க அதே மாதிரி கான்ஃப்ளெக்ஸையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க ரெண்டு அரைச்சதுலயே பாதி பாதியா பிரிச்சு வெச்சுக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வணக்கும் போது பாதி சேர்த்துருங்க மீதி நம்ம மைதால டிப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் புரட்டி அதுக்கு அப்புறம் ஆயில்ல போடணும் இல்லீங்களா அதுக்காக பாதி எடுத்து வெச்சிருங்க அவ்வளவுதான் फ्रेंड्स நல்லா டேஸ்டா இருக்கு குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் தான் கவனித்தீர்களா கவனித்தோம் கவனித்தோம் எப்படி சமைக்கணும் லவ்வோட சமைக்கணும் லவ்வோட சமைக்கணும் फ்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்க வளமுடன்